வணக்கம். கார்த்திக் சுந்தர் அவருடைய இயக்கத்தில் இன்றைக்கி டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஒரு ஓடிடி படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் ஓமனே பண்ணே. இன்றைக்கி வந்து இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மூவி ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி வழங்க போல நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம படம் பேருக்கு பார்க்கலாம். ஓமனே பண்ணே இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு கதாநாயகன் தான் ஹரிஷ் கல்யாண் அவர்கள். ஸோ இவருக்கு என்ன ஒரு ஆசைனா, இவர் ஒரு செஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அதே மாதிரி ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து நம்ம வந்து பொண்ணு எடுத்துட்டாக்கா அவங்க கொடுக்குற அந்த டௌரி வச்சு நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நபர். இந்த சைடில் அப்படி பார்த்தீங்கன்னா படத்தோட கதாநாயகி பிரியா பவன் சங்கர், இவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக ஒரு கேரியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை அவங்களுக்கு. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுனாக்கா, பிரியா பவானி சங்கர் அவர்களை வந்து பொண்ணு பார்க்க ஹரிஷ் கல்யாணோட குடும்பம் வந்து வருவாங்க. என்னென்னா, அவங்க வந்து உள்ளே வரும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு புறா வந்து ஹரிஷ் கல்யாணோட சட்டம் மேலே ஒரு அக்கா பொறுப்பு பண்ணிடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, பிரியா பவானி சங்கர் ஹரிஷ் கல்யாணை கூட்டிட்டு அவங்க ரூமுக்கு போவாங்க அந்த சட்டையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக. இந்த வகையில் ஒரு சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கதவு வந்து ரிப்பேராக இருக்கும், அதாவது அந்த கதவை வந்து நீங்கள் மூடினீங்கன்னா திறக்க முடியாது. ஸோ அந்த கதவை வந்து திறந்தே வச்சுருப்பாங்க. இதே மாதிரியான ஒரு கதவு வந்து அவங்க வீட்டில் இருக்கும். அந்த ரூம்குள்ளே தான் ஹரிஷ் கல்யாணம் வந்து பிரியா பவானி சங்கர் அவர் வந்து கூப்பிட்டு போவாங்க. அந்த ரூமில் இருக்கிற ஒரு சின்ன பையன் வந்து கதவை சாத்திடுவான். ஸோ வேறு வழி இல்லை, அவங்க ரெண்டு பேர் உள்ளே தான் இருந்தாங்கனோ கார்பெண்டர் வந்து அந்த கதவை திறக்கிற வரைக்கும். அந்த டைம் கேம்பில் ஹரிஷ் கல்யாண் அவர்கள் அவரோட கதையை, அதாவது அவர் கடந்து வந்த கதையை அவர் கடந்து வந்தார் அப்படின்ற மாதிரி விஷயத்தை பிரியா பவானி சங்கர் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிரியா பவானி சங்கர், எனக்கு வந்து இப்போ கல்யாணத்துலலாம் இஷ்டம் இல்லை, நான் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கதையை வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர் சொல்கிற அந்த கதைகள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு பாதையை வந்து கவர் பண்ணிவிடும். ஹரிஷ் கல்யாண் அவரோட சைட்லேயும் ஒரு லவ் ஃபேரியர் இருக்கும், பிரியா பவானி சங்கர் அவங்களோட சைட்லேயும் ஒரு லவ் ஃபேரியர் இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்களோட கதையை வந்து பரிமாறிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கதை வந்து தந்துடுவாங்க. உள்ளே வந்த பிறகு தான் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஹரிஷ் கல்யாண் குடும்பம் வந்து இவங்களை வந்து பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா, அட்ரஸ் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. இவங்க பொண்ணு பார்க்குற தெரு வந்து அஞ்சாவது தெரு, பட் பிரியா பவானி சங்கர் அவங்க இருக்கிற தெரு வந்து நாலாவது தெரு. வேறு வழியில் ஓகேங்கன்னு சொல்லிட்டு வந்து போயிடுவாங்க. ஸோ படத்தோட கதாநாயகியும் கதாநாயகனும் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு மீட்டப் முடிஞ்சிட்டு பிறகும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு செஃப் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. அதாவது அங்கேருந்து மாறி ஃபிஃப்த்து ஸ்டேட்டுக்கு போனாங்க இல்லையா பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவரோட பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை, அதாவது ஒரு டம்மி மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுத்து அவர் கையில் வந்து பிஸ்னஸ் ஒப்படைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சில் அவர் இருப்பார். ஆனால் அவரோட பொண்ணுக்கு வந்து ஹரிஷ் கல்யாணை பார்க்க விருப்பம் கிடையாது, ஏன்னா அவங்க சைடும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும், அதை வந்து படத்தில் காட்ட மாட்டாங்க, அது படத்துக்கு தேவையும் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஹரிஷ் கல்யாணை பார்க்கும்போது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேன் கேட்கும்போது ஹரிஷ் கல்யாணம் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து ஒரு ஃபுட்ரக் வச்சுட்ருக்கேன், நான் வந்து அதில் செஃப்பாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டு வந்து உருட்டு வாப்பில். ஸோ இந்த உருட்டை காப்பாற்றுறதுக்காக பவானி சங்கர் அவர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, அவங்க வந்து ஒரு ஃபுட்ரக் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஏன் அவங்களுக்கு அந்த ஆசை வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கப் ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு ஃபுட்ரக்கில் ஒரு செஃப்பாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு உருட்டை வந்து உருட்டியிருப்பார் இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வந்து நிஜமாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட்ரக் எடுத்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. வந்து ஒரு லவ் பேஸ்டு ஸ்டோரி. ஸோ லவ் பேஸ்டு ஸ்டோரினாலே நம்ம எவ்வளோ ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இது வரைக்கும், இந்த காதலை வந்து எப்படி எப்படி காட்டணுமோ அப்படி அப்படிலாம் காட்டிகிட்ருக்காங்க. இந்த காலத்தில் நீங்கள் ஒரு காதல் படம் எடுக்கணுன்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக எடுத்துருக்கணும். அதே மாதிரி அந்த காதலுக்கான ஒரு யதார்த்த ஃபீலை வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணணும். இந்த படம் வந்து கன்வே பண்ணிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்வே பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அதுதான் இந்த படத்தோட குறைஞ்சபட்ச வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படத்தோட கதை களம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு எளிமையான கதைக்களம். அதாவது விழுந்து விழுந்து லவ் பண்ணுற மாதிரி எந்த சீனும் இருக்காது. அதே மாதிரி பொண்ணு பின்னாடி சுற்றி சுற்றி லவ் பண்ணுற மாதிரிலாம் சீன் இருக்காது. இந்த படத்தோட கதையை வந்து ரொம்ப யதார்த்தத்தில் இவங்க வந்து கட்டமைச்சதுனாலேயே இந்த படம் பார்க்கறது ஒரு நல்ல ஒரு படமாகவே இருந்தது. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் அவர்களும் பிரியா பவானி சங்கர் அவர்களும் இவங்க தேர்ந்தெடுக்கிற படம் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப நல்ல கதைகளாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால தான் இவங்க ரெண்டு பேர் மீதான அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஒரு ஒரு படத்துக்கும் ஹை ஆகிட்டு போயிட்டே இருக்குது. அதே மாதிரி கார்த்திக் சுந்தர் அவர்களும் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காப்புல, நம்ம வந்து ரொம்ப லவ் ஃபீலெல்லாம் வந்து கொடுத்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் காமெடி வைக்கணும், அங்கங்கே கொஞ்சம் லவ் சீன்ஸை வந்து வைக்கணும், படத்தை வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக நம்ம வந்து கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு தெளிவாக அவருக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு லவ் ஸ்டோரி படமாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ரெண்டு பேரும் வருவாங்க, இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் வர காமெடி செஷன்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தை அவர் எல்லா கதாபாத்திரங்களும் அவங்களுக்கு என்னென்ன ரோல் கொடுக்கப்பட்டதோ அது வந்து ரொம்ப அழகாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த படத்தில் அஸ்வின் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி வந்து ப்ளே பண்ணிட்டு போயிருக்காரு, அவரும் ரொம்ப நல்லாவே பண்ணிட்டு போயிருக்காரு.
அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். அது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் ப்ளேவோ அந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோ அந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். கிஷன் வசந்த் இவர் தான் அந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸ்கிரீன் ப்ளேக்கு ஏற்ற மாதிரியே ரொம்ப அழகான ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ணியிருக்காரு. ஒரு ஒரு சினிமா ரொம்ப அரசியும்படியாகவே அவர் வந்து அமைச்சிருந்தாருன்னு நம்ம வந்து சொல்லலாம். விஷால் சந்திரசேகர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் அமைச்சிருக்காரு. அழகாகவே பின்னணி இசை வந்து போட்டிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே இந்த கதைகளத்தோடய சேர்ந்து வர பாடல்கள் தான், அதாவது மாண்டேஜ் சாங்ஸ். அந்த சாங்ஸை வந்து அந்த கதையோட்டத்தோடு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபியும் ஸ்க்ரீன் ப்ளேவும் மியூசிக்கும் அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை வந்து சேர்க்குது. சரி, இந்த படத்தில் மைனஸ் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இந்த படத்தில் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லணும்னா, எல்லா லவ் சப்ஜெக்ட்லேயும் ஒரு யூக கிளாஷ் இருக்கும். அதாவது கதாநாயகனுக்கும் கதாநாயகனுக்கும் நடுவில் ஒரு லவ் இருக்கு இல்லையா, அந்த லவ்வில் வந்து ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று இருக்கும். அந்த ஈகோ கிளாஷை ரொம்ப சுவாரஸ்யமாக நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அந்த லவ் சப்ஜெக்டை ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு லவ் சப்ஜெக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், குஷி படத்தை சொல்லலாம். அந்த படத்தோட கதையை பார்த்திங்கன்னா கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் நடுவில் இருக்கிற அந்த லவ்வோட ஈகோ தான். அந்த ஈகோ வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வடிவமைச்சிருப்பாப்புல எஸ் ஜே சூரிய. அதனாலே அந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஈகோ கிளாஷை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக பண்ணியிருக்கலாம். இன்னும் படத்துக்கு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை அது வந்து சேர்த்துருக்கும். பட் அந்த அவ்வளோவெல்லாம் அந்த ஈகோ கிளாஷ்லாம் அவங்க ரொம்ப இன்டென்ஸ்லாம் பண்ணலை. ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஒரு படமாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ், இந்த படத்தோட கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாகவே வச்சு முடிச்சிருக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் அந்த கதை காலத்தில் ஈகோ கிளாஷை வைக்கிறதுக்கும் சரி, இல்லை கிளைமேக்ஸை வந்து இன்டென்ஸ் ஆகிறதுக்கும் சரி, இது ரெண்டுத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. ஆனால் இதை வந்து வைக்க தவறிட்டாரோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடு தான் இருக்குது. ஏன்னா இதை ரெண்டுத்தையும் வச்சுருந்தாங்கனாக்கா இது ரொம்ப நல்ல படமாகவும் வந்திருக்கும். பட் இது ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை நீங்கள் வந்து குடும்பத்தோடு உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும்போது தாராளமாக ஒன் டைம் பாருங்கள். அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் அவ்வளோ அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, குடும்பத்தோட உட்காந்து பார்க்குற மாதிரி தான் அந்த படம் வந்து இருக்கு. ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குனாக்கா, நீங்கள் தாராளமாக அந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஒரு எளிமையான ஒரு லவ் ஸ்டோரி கொண்ட ஒரு படம் தான் இது. இதோட இந்த மூவி ரிவ்யூ முடிஞ்சது. உங்களுக்கு இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பாலா பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.